ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கத்திரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் குழம்பு செய்ய நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கெட்டியான மசாலாவை மசாலா பேஸ்ட்டாக கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம இந்த மசாலாவை ஸ்டப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம ஸ்டப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது நம்ம இந்த கத்திரிக்காய் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயாக சேர்த்துட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போதே இது 1/4 பாகம் நல்லா வெந்து வந்துடும் கத்திரிக்காய். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரே ஆகிடுச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கத்திரிக்காய் இதுலேயும் நல்லா 1/4 பாகம் நல்லா வெந்துடும். இப்போ நான் வேறு தட்டில் மாற்றிடுறேன். நம்ம கிட்ட இருக்க எல்லா கத்திரிக்காயும் இந்த எண்ணெயிலையே பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் குழம்பு செய்ய ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் நான் ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். அதனால் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. நம்ம இதுக்கு இடையில ஒரு 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளினா 2 தக்காளி, இல்லாட்டினா ஒரு 3-4 தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த வெங்காயத்தோடு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் வேறு மசாலா ஸ்டப் பண்ணியிருக்கோம். அதுவே நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த எண்ணெயில் நல்லா மிளகாத்தூள் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி பியூரியை சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மிளகாத்தூள் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால்
இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடலாம். இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். நம்ம கத்திரிக்காய் பொரித்த எண்ணெயையும் இந்த குழம்போடையே சேர்த்துடலாம். குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கத்திரிக்காய் இப்போ நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.